தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிரீயட் சம்பந்தப்பட்ட ஒரு சில சந்தேகங்களுக்கு உண்டான பதில தான் வந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வாங்க நேரடியா வீடியோக்குள்ள போகலாம். பீரியட்ஸ் நிறம் மாறி வர காரணங்கள் தெரியுமா? ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிடுவது, அடிக்கடி குளிர்பானங்கள் குடிப்பது, அதிகமான ஸ்ட்ரெஸ் போன்ற காரணங்களால் உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் நிகழும். இதனால் பீரியட்ஸ் கருஞ்சிவப்பு நிறத்தில் வெளியேறும் வாய்ப்பு உள்ளது. பீரியட்ஸ் என்றாலே சிவப்பு நிறத்தில் தான் வரும், வரவேண்டும். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு ஆரஞ்சு அல்லது கருஞ்சிவப்பு நிறத்தில் வரும். இப்படி வருவது ஏதாவது ஒரு நோயின் அறிகுறியா? நிறம் மாறி வருவதற்கு என்ன காரணம்? ஆரஞ்சு அல்லது கருஞ்சிவப்பு நிறம் என மாறி மாறி பீரியட்ஸ் வருவதை டிஸ்கலர் பிளட் என்று மருத்துவத்தில் குறிப்பிடுவார்கள். ஆரஞ்சு நிறத்தில் மாதவிடாய் வந்தால் ஹீமோக்ளோபின் குறைவாக உள்ளது என்று அர்த்தம். ஒரு காலத்தில் அனிமியா என்பது ஏழைகளுக்கு மட்டுமே வரும் ஆரோக்கிய குறைபாடாக கருதப்பட்டது. தற்போது சரிவிகித உணவு சாப்பிடாத காரணத்தால் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் பலருக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. ஆரஞ்சு நிறத்தில் மாதவிடாய் வந்தால் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நல்லது. உங்கள் உடல்நிலைக்கு தக்கபடி 1 அல்லது 2 மாதம் வரை இரும்பு சத்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது அவசியம். இரும்பு சத்து மிகுந்த உணவுகளை அதிகம் சாப்பிடுவதும் நல்லது. கருஞ்சிவப்பு நிறத்தில் மாதவிடாய் வருகிறதா? கருஞ்சிவப்பு நிறத்தில் பீரியட்ஸ் வருவதற்கு 5 காரணங்கள் உள்ளது. 1, ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் சரியாக வெளியேறாமல் கருப்பையின் உள்வரி சவ்வில் லேயர் லேயராக படிந்து நிற்கும். மாதவிடாயின் போது இந்த நாள்பட்ட லேயர்களும் உடைந்து ரத்தத்தில் அழுக்கு கலந்தது போல வெளியேறும். பொதுவாக இதற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை. இதனால் கருப்பையில் இன்ஃபெக்ஷன் வராது. ஆனால் இதெல்லாம் நார்மல் பெண்களுக்கு தான். சிசேரியன் நடந்து புதிது என்றாலோ, துர்நாற்றத்துடன் கூடிய வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தாலோ, அல்லது அந்தரங்க உறுப்பில் தொடர்ந்து அரிப்பு இருந்தாலோ உடனடியாக மகப்பேறு மருத்துவரை அணுகுங்கள். கருப்பையினுள் நோய் தொற்று ஏற்பட்டிருந்தால்தான் மேலே சொன்ன அறிகுறிகளுடன் இரத்தம் கருஞ்சிவப்பு நிறத்தில் வெளியேறும். 2வது காரணம், ஹீமோக்ளோபின் குறைவாக இருந்தாலும் பீரியட்ஸ் கருஞ்சிவப்பு நிறத்தில் போகும். இதற்கு தீவு இரும்பு சத்து மாத்திரைகளே. 3வது காரணம், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகம் சாப்பிடுவது, அடிக்கடி குளிர்பானம் குடிப்பது, அதிகமான ஸ்ட்ரெஸ் போன்றவற்றால் உங்கள் உடலில் ஹார்மோன் மாற்றங்கள் நிகழும். இதனாலும் மாதவிடாய் கருஞ்சிவப்பு நிறத்தில் வெளியேறும். 4வது காரணம், 30 வயதுகளின் இறுதியிலோ 40களின் ஆரம்பத்திலோ இருக்கிறீர்கள் என்றால் அது ஸ்ரீ மோனோஃபர்ஸ் ஸ்டேஜ். இந்த நேரத்தில் உடலில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்கள் காரணமாகவும் கருஞ்சிவப்பு நிறத்தில் மாதவிடாய் ஏற்படலாம். 5வது காரணம், ஹார்மோன் குறைபாடு இருக்கும் பெண்களிடம் 20 நாட்களுக்கு மாத்திரை சாப்பிட சொன்னால் சிலர் 10 நாட்கள் மட்டுமே மாத்திரை சாப்பிடுவார்கள். இதனால் 2 பீரியட்ஸ் இடையில் 1 பீரியட்ஸ் வரும். இது இரத்தப்போக்கும் கருஞ்சிவப்பு நிறத்தில் வரலாம். இந்த பீரியட்ஸ் நிறமாற்ற காரணத்திற்கு தைராய்டு காரணமாக இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஏற்படலாம். தைராய்டினால் ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனை வருமே தவிர டிஸ்கலர்டு பீரியட் பிரச்சனை வரவே வராது. இதை தவிர்ப்பது எப்படி? உங்களுக்கு பீரியட்ஸ் பிரச்சனை இருந்தாலும் இல்லை என்றாலும் தவறாமல் சாப்பிட வேண்டிய பழ வகைகள்: மாதுளை பழம், அடுத்து பேரிச்சை, கீரை வகைகள், பீட்ரூட், பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நிச்சயம் பீரியட் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் அனுபவங்களையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.